Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக இப்போ ஒரு கேரட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு அரை பத்தை தேங்காய் இருந்தால் போதும். ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4-5 பூண்டு பல் வந்து உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கேரட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து நீங்கள் வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ இதோட கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா இதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவோட கலரை வந்து மாற விடாமல் நீங்கள் வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சட்னியோட கலரும் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் ரொம்ப வறுபடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இப்போ வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயத்தையும் 4-5 பூண்டு பல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதோட கலர் கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னா அந்த வெங்காயத்தோட கலர் மாறி அந்த பச்சை வாசனை போச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் புளி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஒரே ஒரு தக்காளியோட டேஸ்ட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா பெரிய சைஸாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரே ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் லைட்டாக வேகணும். ஸோ அதுக்காக ஒரு மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். மூடி போடும்போது உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படாது. ஸோ தண்ணி நம்ம ஊற்றணும் அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் மாறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக தண்ணின்றதே நம்ம வந்து ஊற்றாமல் இந்த மாதிரி சட்னிங்களுக்கு ரெடி பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைக்கும் போது நம்ம ஊற்றுறோம் இல்லையா, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது கண்டிப்பாக ஊற்றாதீங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்காக நிறைய எண்ணெய் போடணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வெந்துடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து நான் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா அந்த தாளிசத்தில் போடும்போது அந்த சட்னி மேலே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உளுத்தம் பருப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஊற்றிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கேரட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பசங்க வந்து காய்கறி சாப்பிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேரட் சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.